போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அதை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மதுவிலக்கு அறிவிக்க வேண்டும். படிப்படியாகனா கொண்டு வாருங்கள், ஆனால் அவசியமாக கொண்டு வாருங்கள். போதை பழக்கம் சம்பந்தமாக கஞ்சா, பின், கொக்கேன், ஹெரோயின் எல்லாமே சரளமாக விற்று கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வாசலில் சென்றால் எவ்வளவுனா கிடைக்குதாங்க. கல்லூரி வாசலிலே சாதாரணமாக கிடைத்து கொண்டிருக்கின்ற இந்த போதை பழக்கத்திற்கு அதிக அளவில் இளைஞர்கள் இங்கே அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். அதற்குடம் நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த நேரத்தில் அவரிடம் வலியுறுத்தியிருக்கின்றேன், இதற்காக சிறப்பு கூட்டத்தை நடத்துங்கள். மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அனைவரும் அழைத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆன்லைன் கேம்பிளிங், இதனால் கடந்த 3 மாதத்திலே கிட்டத்தட்ட 30-40 இளைஞர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். நேற்று கூட காவல்துறை, அதாவது டிஜிபி அவர்கள், தமிழகத்தின் காவல்துறை டிஜிபி அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார். அதில் அதிக அளவில் இளைஞர்கள் தற்கொலை தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அது தொடங்கலை, அது நடந்துட்டு இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த ஆன்லைன் கேம்பிளிங்களால் நாசமாகிட்டு இருக்கு. அதனால் இந்த மும்முனை தாக்குதலிலிருந்து அடுத்த தலைமுறையை தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும். அவருடைய கடமை அது. ஆன்லைன் கேம்பிளிங்கு தடை உடனடியாக, இந்த போதை பழக்கங்களை ஒழிக்க வேண்டும், இந்த மதுவிலக்கு கொள்கையை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வந்து தினமும் அதிகரிச்சு ஒரு அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அடித்தளமே மது தான். மதுவை குடிச்சிட்டு தான் கொலை பண்ணுறான், வெட்டுறான், கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அதில் அது ஒரு பக்கம், அடுத்தது பக்கம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தெய்வ தட்சணம் இல்லாமல் வராமல் கடுமையான நடவடிக்கைகள் காவல்துறை எடுத்தால் இந்த சட்டம் ஒழுங்கை பிரச்சனையை தவிர்க்கலாம். சார், இந்த ஆன்லைன் கேம்பிளிங்ன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சில செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைனை வந்து கேம்பிளிங்கை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டொபாக்கோவை என்டோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதை கடுமையாக எதிர்த்தீங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இனி பாமக கையில் எடுத்து அதை எதிர்க்குமா? ஏன்னா இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அவங்கள பார்த்து தான், அந்த செலிபிரிட்டிஸை பார்த்து தான் அவங்க நிச்சயமாக. ஏன்னா இந்த உறுதியாக நீங்கள் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது இதுக்கு முன்பு குட்காவை வந்து என்டோர்ஸ் பண்ணுற செலிபிரிட்டிஸு அவங்களுக்கு வந்து நேமிங் அண்ட் ஷேமிங்னு சொல்கிறது. அதில் அப்படி பண்ண பிறகு தான் அவங்க வந்து அதை தவிர்த்துட்டாங்க. இந்த ஆன்லைன் கேம்பிளிங்னா இது எப்படின்னா, தொடக்கத்தில் இதில் வந்து 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம்னு அப்படி ஒரு தூண்டுதல். அதுக்கப்புறம் வந்து அதில் 50,000 ரூபாய், 60,000 ரூபாய் லாபம் வரும். அதன் பிறகு உடனடியாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நட்டத்தில் வருது. இதில் சில செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் 1 கோடி சம்பாதிச்சிட்டோம், 2 கோடி சம்பாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டுலாம் அதில் சில விளம்பரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த இது போன்ற செலிபிரிட்டிஸ்லாம் அதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக அது நல்லது கிடையாது. உங்களுடைய சுய லாபத்திற்காக கோடிக்கணக்கான இளைஞர்களை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாது. இன்னும் இதை தொடர்ந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் மீது சட்ட ரீதியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சட்டத்தில் இப்போது ஆன்லைன் கேம்பிளிங்னு ஒன்று தடை இல்லை. அது சட்டம் கொண்டு வந்தாங்க அதிமுக அரசில், ஆனால் அதுக்கு வந்து தடை விதித்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அது வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நேற்று கூட தங்கம் தென்னரசு நாங்கள் புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதை வரவேற்கின்றோம். ஆனாலும் விரைவில் கொண்டு வர வேண்டும். அதே போன்று நீங்கள் சொல்லுகின்ற அது போன்ற நபர்கள் எல்லாம், பிரபலமான நபர்கள் எல்லாம் இது போன்ற விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும்.